வணக்கம் நண்பர்களே, எக்ஸாம் இன் சேனலுக்கு உங்கள் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மேஜர் மைக்கா ப்ரொடியூசிங் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, அதாவது இந்த உலகத்தில் உலகத்தில் மைக்கா எந்த இந்த கண்ட்ரியில் அதிக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஜிகே வரைஞ்சு, ஆனால் இப்போ இருக்கிற இன்னமேல் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்பி, ஆர்ஆர்பி எக்ஸாம் இல்லை, இதெல்லாம் வந்து டென்த்து புக்கு ப்ளஸ் வந்து எக்கனாமிக்ஸ் புக்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சப்ஜெக்டாகவே கொடுத்துட்டான். பட் இதுக்கு முன்னாடி ஜிகேவாக இருந்தது, இது இப்போ சப்ஜெக்டாக வந்தனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ எந்தெந்த கண்ட்ரியில் மைக்கா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம், இல்லை இந்தியா வந்து மைக்கால எத்தனாவது ப்ரொடியூசிங் கண்ட்ரியாக இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு இந்த ஷார்ட்கட் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரைன், BRAIN. நீங்கள் பிரைன் மட்டும் ஞாபகம் வச்சுருந்தா போதும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து மைக்கா ப்ரொடியூசிங் கண்ட்ரி வந்து நம்ம வந்து போட்டலாம். ஸோ பி ஃபார் பிரேசில், இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ செகண்ட் வந்து ரஷ்யா, ஆர் ஃபார் ரஷ்யா. ஏ ஃபார் அமெரிக்கா, தேர்ட் கண்ட்ரி. ஸோ இந்தியா வந்து ஃபோர்த்து. என் ஃபார் நார்வே, ஃபிஃப்த்து. ஸோ உங்களுக்கு கொஷின் இதில் வந்து எப்படி எப்படி கேட்கலான்னு கேட்டிங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங்னு கொடுத்துட்டு பிரேசில், ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, நார்வேன்னு கொடுத்துட்டு அந்த பொசிஷன் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு மேட்ச்சை மாற்றி கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ண சொல்லலாம். இல்லை மேஜர் மைக்கா ப்ரொடியூசிங் எந்த கண்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு மைக்கா ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு கேட்டால் பிரேசில்னு கேட்கலாம். இல்லை வந்து இந்தியா வந்து மைக்கால வந்து எத்தனாவது ப்ரொடியூசிங் கண்ட்ரின்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நிறைய கொஷின் சுற்றி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். ஸோ இன்னமேல் வர எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி கொஷின் வந்து அதிகமாக கேட்கப்படுறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் வச்சு படித்தா உங்களுக்கு எப்பயுமே மறக்காத மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பிரெயின் ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் இருந்தபோது மைக்கானா பிரெயின் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஷார்ட்கட் படிச்சிடலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம சேனலில் வந்து ஷார்ட்கட் வீடியோ இருக்குது. ஸோ தேங்க்யூ.